ஜம்மு காஷ்மீர் விடுதலை முன்னணி தலைவர் யாசின் மாலிக்கை நாம் தமிழர் கட்சி கூட்டத்திற்கு அழைத்து வந்ததில் என்ன தவறு இருக்கிறது என்று அக்கட்சியின் தலைவர் சீமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கேள்வி எழுப்பியுள்ளார். கடலூரில் நடைபெற்ற கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் விடுதலை முன்னணி தலைவர் யாசின் மாலிக் கலந்து கொண்டு காங்கிரஸ் மற்றும் பாஜகவிற்கு எதிர்ப்பை தெரிவித்தார். இதுகுறித்து சீமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் யாசின் மாலிக் மக்களால் பெரிதும் மதிக்கப்படும் தலைவர், காஷ்மீர் விடுதலை இயக்கம் தடை செய்யப்பட்ட இயக்கம் அல்ல என்று அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். மேலும் காஷ்மீர் தலைவர் ஒருவரை தமிழகத்திற்கு அழைத்து வரக்கூடாதா என கேள்வி எழுப்பிய அவர், இனப்படுகொலை நடத்திய இலங்கை அதிபர் ராஜபக்சேவுக்கு ரத்தின கம்பள வரவேற்பு கொடுத்து இந்தியாவுக்கு வரவேற்கும் போது யாசின் மாலிக் இந்தியா வருவதில் என்ன தவறு என்றும், தமிழகத்தைப் போலவே காஷ்மீரும் இந்தியாவின் ஒரு அங்கம் தானே என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். காஷ்மீர் பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காண அன்றைய பிரதமர் வாஜ்பாய் முதல் இன்றைய பிரதமர் வரை நீங்கள் கூறக்கூடிய அந்த பிரிவினைவாத தலைவர்களுடன் அதிகாரிகள் பேசி வருவது ஏன் என்று அந்த அறிக்கையில் கேள்வி எழுப்பியுள்ளார்.